இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் நம்மளோட பேச போற ஒரு தலைப்பு வாசிக்கலாம். ரோமர் புஸ்தகம் 8:6 மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். இதுக்கு முன்னாடி வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்கு உரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த சிந்தையை குறித்து நம்ம அதிகமாக நம்ம பார்க்க போகிறோம். மாம்ச சிந்தையின்படி நடக்கும் பொழுது மரணம் நம்ம பார்க்குறோம். நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம் ஒரு மனுஷன் செய்கிற செயல் தான் முக்கியம். ஆனால் வசனம் சொல்லுது சிந்தை தான் ஆரம்பிக்கிற இடம். இந்த சிந்தனை தான் ஆரம்பித்து வார்த்தையாக வெளிப்படுது, செயலாக வெளிப்படுது. அதனால் இந்த சிந்தையை குறித்து வேதம் அதிகமாக எச்சரிக்குது. நம்ம யாரும் அதை குறித்து அதிகமாக தியானிப்பது இல்லை. வாசிக்கலாம் ரோமர் புஸ்தகம் 8:7-8 வசனம். எப்படி என்றால், மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவங்க தேவனுக்கு நிச்சயமா பிரியமாய் இருக்க முடியாது, கீழ்ப்படியவும் முடியாது. இன்னைக்கு நம்ம எல்லாருமே மனுஷனுடைய முகத்தை பார்க்குறோம், ஆனால் தேவன் ஒரு மனுஷனுடைய இருதயத்தை தான் பார்க்குறாரு. நம்ம நினைக்கிறோம் செயல்பாடுகளை வச்சு தான் தேவன் நியாயம் தீர்க்கிறாருன்ட்டு, இல்லை, செயல்பாடுகளுக்கு முன்பதாகவே ஒரு மனிதன் சிந்தனையில் என்ன யோசிக்கிறான், அவன் என்ன பேச நினைக்கிறான், அதை தேவன் ஆராய்கிறவர். அதற்கும் கூட நியாயத்தீர்ப்பு வருகிறது. அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். தாவீது உடன்படிக்கை பெட்டி எருசலேமுக்குள்ளே வரும் பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணி சந்தோஷமாக நடனம் பண்ணிட்டு வர்றாரு. வரும்பொழுது அவருடைய மனைவி தூரத்துலேருந்து பார்க்குறாங்க, பார்த்து தன்னுடைய இருதயத்தில் அவமதிக்கிறாங்க. ஏன்னா அந்த தேசத்துடைய ராஜா தாவீது, ஒரு தேசத்துக்கே ராஜாவாக இவர் இருக்கிறாரு, ஆனால் பல பெண்கள் முன்னாடி இப்படி நடனம் பண்ணிட்டு வர்றாருன்னு சொல்லி இருதயத்தில் அவமதிக்கிறாங்க. வாசிங்க 2 Samuel 16:16 வசனம். கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகணி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். இருதயத்தில் அவமதிக்கிறாங்க. இன்னைக்கு இது எல்லாருமே சராசரியா நம்ம இருதயத்தில் செய்கிற தவறுகள். வாய் வழியா அநேகர் பேசாமல் இருக்கலாம், செயல்பாடுகள் மூலமாக தங்களை பரிசுத்தவான்களை போல காட்டிக்கலாம், ஆனால் சிந்தனையில் எளிமையாக மற்றவங்கள அற்பமாக நினைக்கிறோம், அற்பமாக யோசிக்கிறோம். தோற்றத்தின்படி அவங்களுடைய ஏழ்மை நிலையை பார்த்து, அல்லது அவங்களுடைய சுவாபத்தை பார்த்து, அவங்களுடைய குணநலனை பார்த்து, அவங்களுடைய அறியாமையை பார்த்து இன்றைக்கி எத்தனை பேர் சிந்தனையில் அற்பமாக நினைக்கிறோம். தாவீது கர்த்தருக்காக நடனம் பண்ணிட்டு வர்றாரு, அவங்க மனைவி இருதயத்தில் அவமதிக்கிறாங்க. நடந்தது என்ன வாசிங்க 2 Samuel 6:23 வசனம். அதனால் சவுலின் குமாரத்தியாகிய மீகாளுக்கு மரணமடையும் நாள் மட்டும் பிள்ளை இல்லாதிருந்தது. தாவீதிட்ட போய் அவங்க சண்டை போடல, வாக்குவாதம் பண்ணல, பிள்ளி சுனிய வைக்கல, யார்ட்டையும் சண்டைக்கு போகல. கர்த்தருக்காக தாவீது நடனம் பண்ணிட்டு வர்றாரு, இதை அவங்க இருதயத்தில் அற்பமாக நினைக்கிறாங்க. தாவீது ஒரு ராஜா, ஆனால் நடு தெருவில் இப்படி ஆடிட்டு வராரேன்னு சொல்லி அற்பமாக நினைக்கிறாங்க. இதனால் வந்த நியாய தீர்ப்பு, அந்த பெண் உயிரோடு இருக்கிற நாள் வரைக்கும் அவளுக்கு குழந்தை இல்லை. இன்னைக்கு நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், எத்தனை பேர் அற்பமாக நினைக்கிறோம், பல ஊழியக்காரர்களை அற்பமாக நினைக்கிறோம், பல ஏழை விசுவாசிகளை அற்பமாக நினைக்கலாம். தேவஜனமே, நம்ம இருதயத்தின் சிந்தனைகள் ஒவ்வொன்றையும் தேவன் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். மத்தேயு புத்தகம் 5:28 வாசிக்கிறோம். ஒரு ஸ்திரீயை ஒரு மனுஷன் இச்சையோடு பார்த்தா அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. அதே போல் மத்தேயு புத்தகம் 5:29 வாசிக்கிறோம். உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா அந்த கண்ணை புடுங்கி போட்டிருப்பா. தேவஜனமே, ஒரு கண்ணு வழியாக ஒரு மனுஷன் பாவம் செய்கிறான் அப்படின்னு சொன்னான், இச்சையாக அவன் யோசிக்கிறான்னு சொன்னான், ஆண்டவர் அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு, நீ நரகத்துக்கு போவப்பா, அதனால் முழு சரீரத்தோடு நீ நரகத்துக்கு போவத பார்க்கிலும் உன் கண் தானே உனக்கு பாவத்தை உண்டு பண்ணுது, அந்த கண்ணை புடுங்கி போட்டுரு, கண் இல்லாமல் நீ பரலோகம் போ. இதை உதாரணமாக புரிந்து கொள்வதற்காக தேவன் இந்த விளக்கத்தை சொன்னார். பரலோகத்துக்கு அப்போ கண் இல்லாமல் போகணுமா அப்படின்னு நமக்குள்ள ஒரு சந்தேகம் வரலாம்.
தேவஜனமே, கண் உனக்கு இடரல் உண்டாக்கினா கண்ணை பிடுங்கி போடு, கை உனக்கு இடரல் உண்டாக்கினா கையை வெட்டி போட்டுரு, பரலோகத்துக்கு நீ போகிறது முக்கியம் அப்படின்னு கர்த்தர் சொன்னார். தேவஜனமே, அப்போ சிந்தனையில் ஒரு மனுஷன் செய்கிற பாவம் தேவனுக்கு முன்பாக எவ்வளவு நியாய தீர்ப்பை கொண்டு வருதுங்கிறத நம்ம பார்க்கணும். ரோமர் புஸ்தகம் 8:9 வாசிக்கலாம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்க நினைக்கலாம், இன்னைக்கு இந்த உலகத்துல பறக்கிற ஒவ்வொரு மனுஷனுமே தாவீது சொன்னது போல தாயுடைய கர்ப்பத்திலேயே பாவ வித்து நமக்குள்ள இருக்கு. பாவத்தினாலதான் பறக்கிறோம். பாவத்தை எப்படி நம்ம யோசிக்காமல் இருக்க முடியும்? பாவத்தை எப்படி சிந்திக்காமல் இருக்க முடியும்? இந்த அளவுக்கு சிந்தனையில் தேவன் பரிசுத்தத்தை எதிர்பார்த்தா யார் பரலோகம் போக முடியும்? சிந்தனையில் கூட குறை சொல்லக்கூடாது, பரியாசம் பண்ணக்கூடாது, மற்றவங்கள தாழ்வான்னு நினைக்கக்கூடாது. இப்படியெல்லாம் சிந்தனையில் நம்ம இருக்க முடியுமா? இது இந்த காலத்தில் சாத்தியமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதை ஆண்டவர் சாத்தியம்னு சொல்லி வசனத்தை கொடுக்கிறார். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்துல இருந்தா பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற விதமா நீங்க யோசிப்பீங்க. பரிசுத்த ஆவிக்கு ஏற்ற விதமா சிந்திக்கிறதுனால அதற்கு ஏற்ற பிரகாரமா பேசுவோம், அதற்கு ஏற்ற பிரகாரமாக செயல்பாடுகள் இருக்கும். அப்போஸ்தலர் 1:8 வாசிக்கிறோம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேம்ல, யூதேயாவில், சமாரியாவில், பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். தேவஜனமே, பரிசுத்தாவி ஒரு மனுஷனுக்குள்ளே வரும் பொழுது அவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாய் மாறிவிடுவார்கள். பரிசுத்தமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க, பரிசுத்தமாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, பரிசுத்தமாக அவங்க செயல்பாடுகள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அவருடைய இயேசு கிறிஸ்துவோட 12 சீசர்கள் யூதாஸ்காரியத்தை விட்டுடுவோமே, 11 சீசர்கள் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுவதற்கு முன்பாக, இயேசு பரமேறுவதற்கு முன்பாக எப்படி இருந்தாங்க? பயப்படுறவங்களா இருந்தாங்க, சந்தேகப்படுறவங்களா இருந்தாங்க, விசுவாசத்துல குறைபாடு உள்ளவர்களா இருந்தாங்க, கோபப்படுறவங்களா, சண்டை போடுறவங்களா, பொறாமப்படுறவங்களா இருந்தாங்க, வாக்குவாதம் பண்றவங்களா இருந்தாங்க, பழி வாங்கக்கூடிய உணர்ச்சி அவங்களுக்குள்ள இருந்துச்சு. கிராமத்துக்கு போய் இயேசு கிறிஸ்துவோட உபதேசத்தை அவங்க ஏத்துக்கல, சுவிசேஷத்தை ஏத்துக்கலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே எளியாவை போல நம்மளும் அக்கினியை இறக்கி இந்த பட்டணத்தை எரிச்சிடலாமான்னு கேட்டாங்க. மாம்சத்துக்கு உரியவர்களாக தான் இருந்தாங்க. ஆனால் பெந்தகோஸ்தே நாள் வந்தபொழுது 120 சீசர்களும் காத்திருந்து ஜோமணி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு பிறகு பயம் மாறிடுச்சு, அவிசுவாசம் மாறிடுச்சு, கோபம், சண்டை, பொறாம, எரிச்சல், வாக்குவாதம் எல்லாமே மாறிச்சு. மாறா பிரசங்கம் பண்ணுறாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. பேதுரு மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அனுதினமும் ஜனங்க சபையில் சேர்த்து கொள்ளப்படுறாங்க, சபை வேகமாக வளருது. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க எருசலேம் சபையில் 200,000 பேர் இருந்திருக்கணும்னு சொல்கிறாங்க. தேவஜனமே, கிபி 100 போது சுவிசேஷம் உலகமெங்கும் கடந்து போயிடுச்சு. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், உங்கள் சிந்தனையை நீங்கள் ஜெயிக்க முடியும். தேவஜனமே, எனக்கு பிசாஸ் அநேகரை சிந்தனையில் பாவம் செய்ய வைத்து கொண்டிருக்கிறான். வெளியரங்கமாக பார்க்கும் பொழுது தெரியாது, ஆனால் இன்னைக்கு அநேகர் குழந்தைகளில் இருந்து, பெண்கள்ல இருந்து, வாலிபர்கள்ல இருந்து, முதியவர்கள்ல இருந்து அவங்க சிந்தனைகளில் பாவம் செய்ய வைத்து தூண்டுகிறான். உங்கள் சிந்தனைக்காகவும் இயேசு சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவருடைய முள்முடி அவருடைய நெத்தியில் வைத்து அழுத்தப்பட்டது, நமக்காகவும் அவர் சிந்தனையில் காயப்பட்டார். தேவஜனமே, சிந்தனையில் ஒரு பாவத்தோடு கூட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சிந்தனையை சுத்திகரிங்க. பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். ஜெபிக்கலாம். அதிகமாய் நேசிக்கிறேங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு மனுஷன் செயல்பாடுகளில் வருகிற பாவத்தை குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறாங்க கிறிஸ்தவ விசுவாசிகள். ஆனால் சிந்தனையில் வருகிற பாவத்தை குறித்து பெருசாக நினைக்கிறதில்ல, அது ஒரு பாவம்னே அவங்க யோசிக்கிறதில்ல. ஆனால் கர்த்தர் சொல்கிறீங்க, சிந்தனைகளையும் தேவனீர் நியாயத்தில் நிறுத்துகிறவர். அநேகர் அதை ஜெயமெடுக்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் இன்னைக்கு எங்களுக்கு ஏற்ற சதியத்தை கொடுத்துருக்குறீங்கப்பா. தகப்பனே, மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன். இந்த மாம்ச சிந்தை நாங்கள் எதனால் ஜெயிக்க முடியும்? தேவனுடைய ஆவி உங்களில் வசமாக இருந்தால் நீங்கள் மாம்ச சிந்தையை ஜெயிக்க முடியும்னு நாங்கள் பார்த்தோம்ப்பா.
தகப்பனே, இந்த செய்தி கேட்குற ஒவ்வொரு ஜனங்களும் பரிசுத்த ஆவியினால் மாம்ச சிந்தையை ஜெயிக்க உதவி செய்யுங்க. ஒருவராகிலும் கெட்டு போகக்கூடாது. கிருபையா உம்முடைய வருகையில் நாங்கள் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்பட கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவஜனமே, பரிசுத்தாவியினால உங்கள் சிந்தனையை ஜெயிங்க. கர்த்தர் உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். ஆமென்.